ஏலியன் அப்டக்ஷன் இதை பற்றி வேர்ல்டு வைடு பல ஸ்டோரிஸ் அண்ட் பல இன்சிடென்ட்ஸ் இருந்தாலும் 1957 16th October அன்னைக்கு நடந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் அமெரிக்காவில் ரொம்பவே ஃபேமஸ். ஆண்டோனியோ விலாஸ் போவாஸ் அப்படிங்கிற ஒரு பிரேசிலியன் ஃபார்மர் அவரோட பிரதரோட ஒரு நாள் தன்னோட ஃபார்மிங் லேண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் தங்கியிருந்தார். அந்த நேரம் காற்று வாங்கலான்னு சொல்லி விண்டோ கேட்டை ஓப்பன் பண்ண அவர் எதிர்க்க ஒரு பிரைட்டான லைட்டை பார்த்தார். முதல்ல அது ஒரு சாதாரணமான ஸ்டார் அப்படின்னு அவர் நினச்சாலும் கொஞ்ச நேரம் அவர் தூங்கி எழுந்திருச்சதுக்கு அப்புறமா திரும்பி அந்த விண்டோ கேட்டை ஓப்பன் பண்ணப்போ அதே லைட்டு அவர் கிட்ட வர மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார். ஃபஸ்ட்டு அவரோட தம்பியை எழுப்பி என்னடா இதுன்னு பார்க்க சொன்னார். முதல்ல பார்த்த அவங்க தம்பியும் கிட்டத்தட்ட பயந்து தான் போனார். 14th October 1957 அரௌண்ட் ஒரு 9 to 10 அந்த டைமுக்குள்ள தன்னோட ஃபார்மிங் லேண்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்த போவாஸும் அவருடைய பிரதரும் திரும்பி அதே லைட்டை தங்களுக்கு மேலே அதாவது ஒரு 300 feet மேலே பார்த்தாங்க. அந்த லைட்டை போவாஸ் தன்னோட தம்பி கிட்ட சொல்லி அதை ஃபாலோ பண்ண சொன்னார். முதல்ல அந்த லைட்டு தங்க கிட்ட வரா மாதிரி ஃபீல் பண்ண அவங்க திடீர்னு அந்த லைட் பக்கம் போகும்போது மறைய ஆரம்பிச்சு. பகல் நேரம் ஹீட் காரணமாக நைட் ஃபார்மிங் பண்ண போவாஸ் October 16, 1957 தனியாக தன்னோட வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திரும்பி ஒரு ரெட் கலர் லைட் அவரை நோக்கி வர ஆரம்பிச்சுது. அது கீழே இறங்க 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 ஒரு ஓவல் ஷேப் ஃப்ளையிங் ஏர்கிராஃப்ட் மாதிரி தெரிஞ்சுது. முதல்ல பயந்து போன போவாஸ் தன்னோட டிராக்டரில் ஏறி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணார். பட் அந்த டிராக்டர் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபீட் மூவ் ஆன உடனேயே அணிஞ்சு போச்சு. கீழே இறங்கின அந்த ஏர்கிராஃப்ட்லேருந்து 3 மனுஷ உருவம் கொண்ட 3 பேர் ஹெல்மெட் ஸ்ட்ரைப் ட்ரெஸ் போட்ட ஒரு யூனிஃபார்ம் ஸ்டைல் காஸ்டியூம் அப்புறம் பூட்ஸ் போட்டுட்டு இறங்கினதை பார்த்த போவாஸ் ரொம்பவே பயந்து போய் காலாலியாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு நினச்சார். பட் அந்த 3 ஏலியன்ஸும் அவரை பிடிச்சி ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ள இழுத்துட்டு போனாங்க. பயங்கரமாக கத்தி கூச்சல் போட்ட போவாஸால் தப்பிக்க முடியல. ஒன்ஸ் அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள அவரை தூக்கிட்டு போன உடனேயே அந்த ஏலியன்ஸ் அவர் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டாங்க. பிறகு அவர் மேலே ஒரு அன்னோன் ஜெல்லை தடவினாங்க. அந்த ஜெல்லை அவர் மேலே தடவுனதுக்கு அப்புறமா அவரை கூட்டிட்டு ஒரு செமி சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ரூம்குள்ள போவாவை கூட்டிட்டு போனாங்க. அப்போது அந்த ரூம்குள்ள ரெட் கலரில் சில சிம்பிள்ஸ் இருந்துச்சு. இந்த சிம்பிள்ஸ் என்னங்கிறத அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தவங்க கிட்ட அதை வரைஞ்சும் காமிச்சார். பட் அவரை கூட்டிட்டு போய் அந்த ரூம்குள்ள முதல்ல தன்னோட சின்னிலிருந்து பிளட் சாம்பிள்ஸ் எடுத்தாங்க. அடுத்ததாக அவரை இன்னொரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அவரை ஒரு 1/2 hour அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த 1/2 hour ஒரு அன்னோன் கேஸ் அவரோட ரூம்குள்ளே செலுத்தப்பட்டிருக்கு. அந்த கேஸால் போவாஸ் இன்னும் வயலண்டாக ஆரம்பித்தார். இதுக்கு பிறகு போவா இருந்த அதே ரூமில் ஒரு ஹியூமனாய்ட் வந்துச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே ஹியூமன் மாதிரியே இருந்த அந்த ஹியூமனாய்ட் ஒரு ஃபீமேல், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் நேக்கடாகவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட கண்கள் கேட் ஐஸ் மாதிரியும் ப்ளூ கலர் கேட் ஐஸ் மாதிரியும் ரொம்ப லாங் ஹேர் ஒயிட் கலர் லாங் ஹேர் கொண்டதாகவும் அந்த ஃபீமேல் ஏலியன் இருந்துச்சு. இதை பார்த்து அட்ராக்ட் ஆன போவா அதோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாரு. இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஹியூமனாய்ட் போவா கிட்ட சிம்பாலிக்காக தன்னோட வயிற்றை தடவி கையை மேலே காட்டுச்சு. இதுக்கு போவா எடுத்துக்கிட்ட சிம்பாலிக் மீனிங் என்னென்னா தங்களுடைய குழந்தைய அது ஸ்பேஸ்ஷிப்பில் வளர்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெஸ்டர். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியிலேருந்து வந்த மற்ற ஏலியன்ஸ் அந்த ஃபீமேல் ஏலியனை வெளியே கூட்டிகிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் தனக்கு நடந்ததுங்கிறத வெளி உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக அங்கேருந்த ஒரு கிளாக் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் கையில் வச்சுக்கிட்டாரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 12 6 3 9 அப்படின்னு டைமை மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு எலமெண்ட் இருந்தது. அந்த கிளாக் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படியாவது வெளியே எடுத்துகிட்டு வரணும்னு நினச்ச போவா கிட்டேருந்து அதை வலுக்கட்டாயமாக அந்த ஏலியன்ஸ் குடுங்கிட்டாங்க.
ஸ்பேஷிப்பில் இப்படியெல்லாம் நடந்ததுக்கப்புறம் போவா அங்கேருந்து வெளியே அனுப்பப்பட்டார். முதல்ல வீட்டுக்கு வந்த அவர் டைம் பார்த்தப்போ மணி கிட்டத்தட்ட 5 தாண்டி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக அந்த ஸ்பேஷிப்பில் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு அப்போ தான் அவருக்கு தெரிய வந்தது. இந்த நேரத்தில் ஜோஸ் மார்டினஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் பிளேஸ் பண்ணியிருந்தார். அந்த ஆடில் யாராவது யூஎஃப்ஓ அதாவது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் இதை பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க தன்னை காண்டாக்ட் பண்ணணுங்கிற மாதிரியான ஆடை அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தார். இதை பார்த்து போவாஸ் அவரை காண்டாக்டும் பண்ணார். ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனில் அந்த ஏலியன்ஸோடு நடந்த என்கவுண்டரை பற்றி விவரிக்க ஆரம்பித்தார். அதாவது அவர் பார்த்த அந்த ஏலியன்ஸுடைய சைஸ் கிட்டத்தட்ட 5.5 feet கிட்ட இருந்தாங்கன்னு சொன்னார். அவங்களுடைய குரல் எப்படின்னா அனிமல்ஸ் பல அனிமல்ஸுடைய குரல் மாதிரியும் கிட்டத்தட்ட 2 வாய்ஸ் ஒரே டைமில் பேசுகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருந்ததாகவும் அவர் சொன்னார். இது நார்மல் மனுஷங்களுடைய வோக்கல் சிஸ்டம்லேருந்து வராத ஒரு நாய்ஸ்னும் அவர் சொன்னார். ப்ளஸ் அவர் அங்கே பார்த்த அந்த ரெட் கலர் மார்க்கிங்கையும் அவங்களுக்கு வரைஞ்சி காமிச்சார். இதெல்லாமே அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட சொன்னார் போவாஸ். பட் போவாஸ் உடல் ரீதியாக ஃபேஸ் பண்ண பல பிரச்சனைகளும் இதில் இருக்குது. அவருக்கு மயக்கமும் தொடர்ந்து பாடி வீக் ஆகிட்டே போகிறதையும் ஃபீல் பண்ணார். இதனாலேயே பாடியில் நிறைய பேர்ன்ஸ் ரேஷஸ் மாதிரியான பல ப்ராப்ளம்ஸ் போவாஸ்க்கு வந்துச்சு. இதனால் அந்த மார்டினிஸ்ங் சொல்லப்படுற அந்த ஜேர்னலிஸ்ட் டாக்டர் ஒலாவோ ஃபாண்டாஸ்க்கு இவரை ரெஃபர் பண்ணார். அமெரிக்கன் யூஎஃப்ஓ ரிசர்ச் குரூப்பில் போவாஸுடைய இந்த விஷயத்தை பற்றி இந்த டாக்டர் சொன்னார். அதுக்கப்புறமா போவாஸுடைய உடல்நிலையை ஆராய்ச்சி பண்ண அந்த டாக்டர் சொன்ன ஒரே விஷயம் ரேடியேஷன் அதிகமாக அவரோட உடம்புல செலுத்தப்பட்டிருக்கிறத சொன்னார். போவாஸால் எல்லா விஷயத்தையும் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்ல முடிஞ்சுது. பிற்காலத்தில் அவர் ஒரு லாயராகவும் மாறினார், கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். அவருடைய கடைசி காலங்கள் வரைக்கும் இந்த விஷயத்தை உண்மைங்கிறது மட்டும்தான் அவர் உலகத்துக்கு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதுவரைக்கும் நடந்த பல ஏலியன் அப்டக்ஷன்ஸில் இந்த ஸ்டோரி ரொம்ப முக்கியமாக நம்பப்பட்டதுக்கான காரணம் அதோடைய ரீசன்ஸ் தான். நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிற பல விஷயங்களை நாம் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. எப்படி நம்மளில் பல பேர் பேய் இருக்குது பேய் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய வாதத்தில் இருக்குமோ அந்த மாதிரி மேல் நாடுகளில் ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிற வாதங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. பட் இந்த ஸ்டோரியோட முக்கியமான விஷயம் என்னென்னா ஒருத்தர் வாழ்நாள் ஃபுல்லாக இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு தேவையில்லாமல் கற்பனை பண்ணி உலகத்தை நம்ப வைக்கணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில டார்க்கான நம்ப முடியாத விஷயங்களும் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி பல டார்க்கான விஷயங்கள் நான் திரும்பி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்.